தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வை நடத்துவதோ வேண்டாமோ என்பது குறித்து கல்வியாளர்கள், மருத்துவ வல்லுநர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளின் கருத்தை கேட்டறிந்து முதலமைச்சர் இரண்டு நாட்களில் முடிவு செய்வார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பிளஸ் டூ தேர்வை நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நிலை என்றார். எனினும் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் கல்வியாளர்கள், மருத்துவ நிபுணர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் இன்றே காணொலி காட்சி வாயிலாகவோ அல்லது நாளை நேரில் அழைத்தோ ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறினார். இந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுடன் மற்ற மாநிலங்களின் நிலைப்பாட்டையும் அறிந்து ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களையும் மனதில் கொண்டு இரண்டு நாட்களுக்குள் முடிவை அறிவிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் மதிப்பெண் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு அவர்களின் உடல்நலன் முக்கியம் என்பதால் மாநிலத்திற்கு தேவை எது என்பதை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினாா்.